Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. மதுரை வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் சூழலில் சிலர் தடையை மீறி ஆற்றில் இறங்கி வருகின்றனர். வைகை அணையின் மூன்றாம் பூர்வீக பாசன தேவைக்காக வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீருடன் மழைநீரும் கலந்து வருவதால் மதுரையில் உள்ள வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றின் இணைப்பு சாலைகள் குளம் போல காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதனிடையே காவல்துறையினர் யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி மக்கள் வைகை ஆற்றுக்குள் இறங்கி வருகின்றனர். பொதுமக்கள் இடையூறா இருக்கு. இந்த பாலம் தண்ணி இது அப்புறப்படுத்த என்ன வழி? இது மாராட்சியாக செயல்படணும். இது பொதுமக்கள் உதவி பண்ண முடியாது. பொதுமக்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. கவுன்சிலர் 2 கவுன்சிலர் இருக்காங்க வார்டில், இந்த வார்டு கவுன்சிலர் 2 வார்டு கவுன்சிலர் இருக்காங்க. ஏதாவது உதவி பண்ணணும், அவங்க வந்து இந்த உதவி பண்ணணும். 2 வார்டு கொஞ்சம் வரமாட்டாங்க. யார் செய்வா அந்த வேலையை? வட்ட வட்டம் தண்ணி வருது, வந்தாலும் அப்படியே மேலே ஏறியுது. நிறைய வண்டி போக்குவரத்து வண்டி பூரா நின்றுக்கிறது. தண்ணி இதாகி இல்லை, அது தண்ணி எப்பப்போ வருதோ மழை பெய்ச்சாலே வந்துடுது. மழை பெய்ச்ச தண்ணி பூரா இப்போ டவுனில் உள்ள தண்ணி பூரா இதில் தான் இறங்கும். இறங்கி இங்கே பூரா தேய்க்கிறது, தேய்க்கி அந்த போக்குவரத்து மழை பெஞ்சாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி போக்குவரத்துக்கு இடைச்சல் ஆயிடுது. Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.